இறைவன் மிகப்பெரியவன். இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னே சொல்ல முடியல. ஏதோ சொர்க்கத்து வலைக்கும் சலாம், ஏதோ சொர்க்கத்து மரங்கள்லாம் வந்து நமக்கு சொல்லப்படுது. இங்கே பார்த்தா எலுமிச்சம்பழம் அப்படியே விழுந்துக்கிட்டு இருக்கு, மேலேருந்து உழுக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா, மாஷா அல்லா, மாஷா அல்லா, இறைவன் மிகப்பெரியவன். ஸோ வந்து அல்ஹம்துலில்லா, இங்கே பாரு எலுமிச்சம்பழங்கள் தான். இது வந்து ஒன்று 10 ரூபா இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ செய்தி அப்படின்னா எதுக்கு இவ்வளோ சந்தோஷம்? உங்களால் சும்மவே இருக்க முடியாதா? முருங்கைக்காயை பார்த்தா சந்தோஷமாயிடுறீங்க, எலுமிச்சம்பழத்தை பார்த்தா சந்தோஷமாயிடுறீங்க அப்படின்னு சொல்லி அல்ஹம்துலில்லா இறைவன் மிகப்பெரியவன். சுபஹான் அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஆமாம், வெள்ள நிவாரண பணிகளில் தக்காளி வாங்கினப்போ இப்படி தான் நடந்தது. அல்ஹம்துலில்லா, அது நிறச்சிட்டானே அல்லாஹ், நிறச்சிட்டான் பானை. பசியாற்றுவோம் சமையல் கூடத்துக்கு நாங்கள் சமைக்கக்கூடிய ஒரு சகோதரிகள்கிட்ட சில வேலைகளை ஒப்படைச்சிருந்தோம் ரமலானுக்காக. அப்போ அங்கே போனோம், பக்கத்தில் ஒரு எலுமிச்சம்பழ மரத்தில் கொஞ்சம் காய் பிடிச்சிருந்தது. அப்போ ஒரே ஒரு பழம் பழுத்துருந்துச்சு, ரொம்ப அழகாக இருக்கேன், நமக்கு ஒரு பழம் கிடைக்குமா, நம்ம நன்னாரி சர்பத்து போடுவோம்னு சொல்லி கேட்க, எங்களுக்கு தெரிஞ்ச சகோதரியை கூட்டிகிட்டு போய் அந்த எங்களுக்கு பழம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம். அப்போ நான் வந்திருக்கேன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு தான் போய் கேட்டோம். அப்போது இல்லை, இன்னும் காய் பிடிக்கலை, சம்திங் ஏதோ சொல்லிட்டாங்க, பழம் எங்களுக்கு கிடைக்கல. சரின்னு நான் ஆட்டோவில் ஏறிட்டேன். ஆட்டோவில் ஏறிய போது நான் அல்லாட்ட வந்து பேசின விஷயம் ஒன்று, நம்ம இன்றைக்கி ஒரு பழம் கிடைக்கல, நீங்கள் இருந்து வெளியே வர்றோம், வேணா பாரு அல்லாஹ் என்ன செய்ய போகிறோம்னா, மரம் நிறைய எலுமிச்சம்பழங்களோட உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டா போகிறானா இல்லையான்னு பாறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு வரேன். இன்னும் 4 நாள் ஆயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து இன்றைக்கி இந்த கூட நிறைய பழம் கிடச்சிருக்கு, இன்னும் பறித்து கொண்டு இருக்கிறாங்க. கை கெட்டின தூரம் வரைக்கும், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும், மாஷா அல்லாஹ், எல்லா இடத்துலையும் வந்து கை கெட்டின தூரம் வரைக்கும் அல்ஹம்துலில்லா இறைவன் மிகப்பெரியவன். அவ்வளோ பெரிய பெரிய காய்கள் எல்லாம் அந்த மாதிரி இறைவன் வந்து இன்னைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான். சாதாரண விஷயம் அப்படின்னு யோசிச்சா சாதாரண விஷயம்தான், ஆனால் இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ கேட்டியா நான் தந்துடுவேன் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி நம்ம ஏழைகளுக்காக டாய்லெட் கட்டி கொடுக்கணும், ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்னு இங்கே நியத்தோடு இந்த ஊருக்கு வந்தோம். அவ்வளோ அருமையான ஒரு மரம், அவ்வளோ அருமையான பழங்கள், இவ்வளோத்தையும் வந்து அன்பின் பேரில் நமக்காக இவங்க எல்லோரும் சேர்ந்து தந்திருக்கிறாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும், மாஷா அல்லாஹ், ஜசாக்கல்லாஹ் ஹைர். இறைவன் மிகப்பெரியவன். இந்த எலுமிச்சம் பழம் ஒவ்வொன்றிலும் இறைவன் நேரடியாக தந்த உதவியும் அத்தாட்சியும் இருக்கிறது. நம்ம இறைவன்கிட்ட கேட்போம், இறைவன் நம்மோடு பேசுவான், நமக்கு வேண்டியதை தருவான்.